ஓம் குரு காந்தி சாய உலக சமுதாய சகோதர சகோதரிகளே சார்ந்த பெருமக்களே சிந்தனையாளர்களே அறிவியல் அறிஞர்களே மெய்ஞான விஞ்ஞானிகளே உங்கள் அனைவருக்கும் சாந்தி பிராணா யோகா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சார்பாக வாழ்த்தும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் இது திருவள்ளுவருடைய திருக்குறள் நோய் என்பது தீமைகளை விளைவிக்கக்கூடிய விஷக்கிருமிகளால் மனித உடல் தாக்கப்பட்டு ஏற்படும் ஓர் உடல்நலக் குறைவே நோய் என்கிறார் வலி நரம்பு பிடிப்பு இரத்த ஓட்டம் போன்றவைகளை ஒழுங்காக இல்லாமல் இருந்தாலும் உடற்பாகங்கள் தேய்மானம் ஆவதாலும் ஏற்படக்கூடிய இடத்திற்கு ஏற்படக்கூடிய உபாதைக்கு வலி எனப்படுகிறது வியாதி உமிழ்நீர் சுரப்பிகள் மற்றும் இதர சுரப்பிகளின் சுரப்பு நீர்கள் சரிவர உணவுடன் கலக்காமல் இருந்து விடுவதனால் ஏற்படக்கூடிய உடல்நலை குறைவே வியாதி அதாவது நோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக எடுத்து கூறப்படுகிறது மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் முதலா எண்ணிய மூன்று என்கிறார் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஐந்து ஓட்டங்களில் மிக முக்கியமான ஓட்டம் வாதபித்த கபம் இந்த வாதபித்த கபத்திலே ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுமாயின் அங்கே நோய் உண்டாகும் என்கிறார் இது எவ்வாறெல்லாம் உண்டாகிறது என்றால் தேவைக்கு அதிகமாக சாப்பிடுவது பசிக்கு பசிக்கு முன் நேரத்தை பார்த்து சாப்பிடுவது சரிவிகித உணவு முறையை கடைபிடித்தால் இருப்பது சரியான முறையில் நீர் அருந்துவாக அருந்தாமல் இருப்பது சுவாச முறையை சரியாக பிரணாயாமத்தை செய்யாமல் இருப்பது குளிக்கும் முறை அறியாமல் குளிப்பது உடை முறை கூட நற்சிந்த நீருடன் அணைவது இப்படி பல பயிற்சிகளை நம் உடல் தேவைகளை கொடுப்பதற்காக தியானம் மூலமாக முன்னோர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இவற்றையெல்லாம் போக்குவதற்காக நாம் நம்மையே பாதுகாத்து கொள்வதற்கு மருந்தென்ன வேண்டாம் யாக்கைக்கு அறிந்தியது அற்றது போற்றி உனின் என்கிறார் உடலுக்கு மருந்தென்று ஒன்றுமே தேவையில்லை நாம் உண்ணுகின்ற உணவே நமக்கு மருந்தாக மாறிவிடும் என்கிறார் ஆக திருவள்ளுவருடைய கூற்றுக்கு ஒப்பாக நாம் நேற்றைய தினத்திற்கு முன் பச்சரிசியை பற்றி சில குறிப்புகள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம் என்று இந்த பு புழுங்கலரிசியை பற்றி சில விஷயங்களை நாம் பார்ப்போம் குழந்தைகள் முதல் வரை ஒருவரை வரை நோயாளிகள் என அனைவருக்கும் ஏற்றதாக இருக்கக்கூடிய அரிசி புழுங்கலரிசி சாதம் உண்பவர்களுக்கு வாத நோய்கள் அண்டாமல் காக்கும் என்கிறார் தன்வந்திரி பகவான் குழைந்த சாதம் வா சாதத்தை உண்ணும் பழக்கமுள்ளவர்களுக்கு பசியின்மை பீனிசம் இடுப்பு வலியுடன் கூடிய வெள்ளைப்போக்கு இவைகள் உண்டாகா உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றார் அதிகமாக சாதத்தை குழைய வைத்து சாப்பிடுவது தவறு சாதம் கஞ்சி சாதம் அடித்த கஞ்சியை சிறிதளவு உப்பு சேர்த்து பரிகிட கண் எரிச்சல் நீங்கி கண்ணுக்கு குளிர்ச்சி உண்டாக்கும் பித்தம் குறையும் சிறிதளவு பசி மந்தமாகும் ஆனால் பசி ஏற்படாது இருந்தாலும் பரவாயில்லை நமக்கு நன்மைகளை பல செய்துவிக்கும் அதிக சூடான சாதத்தின் குணம் தினமும் சூடான சாதத்தை உண்பவர்களுக்கு இரத்த பித்தம் தாகப்பிறமை நாவரட்சிவைகளை உண்டாகும் ஆக அன்பர்களின் மிக சூட சுட சாதத்தை உண்பதை பழக்கத்தில் இருந்தால் நாங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மிதமான சூடுள்ள சாதம் மிதமாக சூடுள்ள சாதத்தை உண்பதே உத்தமத்தின் உத்தமமாக சொல்லப்படுகிறது அது ஏனென்றால் வாதப்பித்த கப நோய்களை நீ பீனிசம் என்னும் சைனசை நோயையும் அரோசிகம் பசியெடுக்கும் ஆனால் சாப்பிட முடியாது இவைகளை போன்ற இருக்கக்கூடிய குணங்குடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாத்து உடலுக்கு வலிமையைத் தரக்கூடியது மிதமான சூடு உள்ள சாதம் உண்பவர்களுக்கு கிடைக்கும் ஆறிப்போன சாதம் அதாவது சுற்றமாக ஆறிவிட்டது என்றால் ஆரிய சாதத்தை உண்ணும் பழக்கம் உள்ளவர்கள் கீழ்வாத நோயை மூட்டுவலி ஏற்படும் என சித்தர் நூலில் கூறப்பட்டுள்ளது அதை கடைபிடிக்காது இருப்பது நண்பது பழைய சோற்றின் குணம் வடித்த இரவு வடித்த சாதத்தில் நீர்விடு நீர் கலந்து அந்த சாதத்தில் நீராகாரம் சேர்த்து காலையிலே சாப்பிடும் சுக்கில விரித்தடையும் என்கிறார் உடல் முழுவதும் நல்ல தேஜஸும் உண்டாகும் எனினும் வயிற்று நோய் குடற்பொன் மூட்டுவலி சர்ம நோய் மற்றும் பீனிசம் உள்ளவர்கள் இதை சாப்பிடாமல் இருப்பது மிக்க நன்று ஆக அன்பர்களே நாம் இன்றைய நிலையில் இந்த புழுங்கலரிசி சாதத்தை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம் இதை மீண்டும் மீண்டும் கேளுங்கள் உங்களுக்கு நன்றாக புரியும் ஆக இதை கடைபிடித்து நீங்கள் வளமோடும் நலமோடும் வாழ்க என்று வாழ்த்தி மகிழ்வித்து மகிழ்கின்றேன் ஓம் குருகாந்தி சாய தர்சன்